வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண போகிற இந்த ரீஎக்ஸாம் 21 தண்ணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய சப்ஜெக்ட் டேட் என்னைக்கிறத நீங்கள் பார்த்து வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், அதாவது ஃப்ரண்ட் ஷீட்டில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த கவர் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த கவரில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, கவரில் நீங்கள் ஒட்ட போகிறீங்க இல்லையா உங்கள் அட்ரஸ் ஷீட், அதில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை எல்லாத்தையுமே பல வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொல்ல போகிற இந்த மைன்யூட் மிஸ்டேக்ஸ் அதை பற்றின கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்குண்டான விளக்கத்தையும் நான் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மைன்யூட் மிஸ்டேக்ஸ் அதை பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃப்ரண்ட் ஷீட்டும் அந்த ஒட்ட போகிற அட்ரஸ் ஷீட்டும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், பிரிண்ட் அவுட்டாக ஜெராக்ஸா அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த மைன்யூட் மிஸ்டேக்ஸ் என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஷீட்டை ஜெராக்ஸ் போட்டாங்க. எத்தனை எக்ஸாம் எழுதணுமோ அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாங்க. அதேமாதிரி அட்ரஸில் ஒட்ட போகிற அந்த ஷீட்டும் சரி, கவர் இருக்குல்லையே கிளாத் கவர், அதுவும் எத்தனை வேணுமோ, 12 எக்ஸாம்னா 12, 14 எக்ஸாம்னா 14, 10 எக்ஸாம்னா 10 எக்ஸாம், அதுக்குண்டான அந்த கவரை ஃப்ரண்ட் ஷீட்டும் பேக் ஷீட்டும் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த ஃப்ரண்ட் ஷீட்டில் இருக்க பண்ணக்கூடிய முதல்ல அந்த மிஸ்டேக்ஸ், மைன்யூட் மிஸ்டேக்ஸ் என்னன்றதை சொல்லிடுறோம். மிஸ்டேக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ஃப்ரண்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஃப்ரண்ட் ஷீட்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு, ஆனால் இங்கே ஒரு காலம் அலாட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சைன் பண்ணணும். இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸோட சிக்னேச்சர் இருக்கணும், அவ்வளோதான். அந்த ஃப்ரண்ட் பேஜில் கீழே பாட்டம் இருக்குது நேம் ஆஃப் த எக்ஸாமினர்னு இருக்கும், அந்த சிக்னேச்சர் ஆஃப் த எக்ஸாமினர், அந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு பேக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒயிட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு சில காலேஜில் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் அப்படின்னு, கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. அந்த இடத்துல கையை வைக்காதீங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் எழுத போகிறீங்க, அப்படியே விட்டுடுறீங்க. அதே மாதிரி கவுண்ட் பண்ணும்போதும் இந்த ஃப்ரண்ட் ஷீட்டை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.